தன்னைப்பாளர் சங்கரண்ணன் அவர்களை மல்லிகா திருமதி மல்லிகா டீச்சர் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றுக்கொள்கிறேன். சன்மா பௌதரக்ஷாரகா மகுதுமானத பக்ஷாரா ஓம் சாந்தி 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 ஜி மேமைக்குள் செய்வநீதி விலகு உலகமெல்லாம் 2023 நாலாம் மாதம் 17ஆம் தேதி புதுவருடம் சோகுரு பருவத்தில் இந்த கல்வி அமைப்பினை திறந்து வைப்பதற்காக இந்த சமூகத்தின் எல்லோருக்கும் இதை தலைமை வகிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் விக்னேஸ்வர் பெருமான் அருள்வாய்க்க வேண்டும். அத்தோடு கல்வியை சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கும் சரஸ்வதி அம்பிகையின் அருள் ஆசீர்வாதம் இங்கிருக்கும் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அத்தோடு கல்வி என்பது மாணவர்களுக்கு ஒரு உன்னதமானது, அவர்கள் வாழ்விலே மென்மேலும் உயர்வதற்கு ஒரு தூணாகவும் அவர்களை சரியான வழியில் வழிநடத்துவதற்காக எமது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவர்கள் மூலமாக இந்த குழந்தைகள் என்று நல்ல முறையிலே இந்த கல்வியை பயின்று மென்மேலும் எல்லா விதமான துறைகளிலும் முன்னெடுத்து செல்வம் செழிப்பாக வாழ வேண்டும் என்று விநாயக பெருமானை பிரார்த்தி செய்து கொண்டு விடைபெறுகிறேன். சர்வீதனாக சுகிலோ பவந்து சமஸ்த சன்மங்களான பவந்துகளும். இந்த நிகழ்வில் அடுத்ததாக இடம்பெற இருக்கின்றது வரவேற்புரையினை நிகழ்த்தும்படி இந்த மாலை நேர வகுப்புக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர் ரஜிகாந்த் அவர்களிடத்திலே நாங்கள் இந்த நேரத்தை கொடுக்கின்றோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எமது கிராமத்திலே மக்கள் நலன் காப்பகத்தினால் எமது மாணவர்களின் நன்மைகளையும் அவர்களின் கல்வி வளர்ச்சியின் பொருட்டு இலவச வகுப்புகள் மக்கள் நலன் காப்பகத்தினால் இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வான மாலை நேர நிலைய கட்டிட திருவிழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வந்திருந்த எமது கண்ணகி கிராமம் தீகோ கண்ணகி மகா வித்யாலய அதிபர் அவர்களையும் எமது கண்ணகி கிராம பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களையும் ஆலய தலைவர் அவர்களையும் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கம் கண்ணகி கிராமம் 1-2 தலைவர் செயலாளர் அவர்களையும் அறநிலை பாடசாலை அதிபர்கள் அதிபர் அவர்களையும் அத்துடன் மக்கள் நலன் காப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் சிவராசா பன்னீர்செல்வன் அவர்களையும் மக்கள் நலன் காப்பகத்தின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் சுதாகர் சார் அவர்களையும் மக்கள் நலன் காப்பகத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் சங்கர்ஷர் அவர்களையும் மற்றும் எமது கிராமத்தின் விளையாட்டுக் கழக தலைவர் அவர்களையும் மாத சங்கம் தலைவி அவர்களையும் மற்றும் தரம் 5 மாணவர்களின் ஆசிரியர் மல்லிகா டீச்சர் அவர்களையும் மற்றும் தரம் 5 மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் இந்நிகழ்வுக்கு வருக வருகவினை வரவேற்கின்றோம். நன்றிகளை கூறிக்கொண்டு உண்மையிலே இவ்விடத்திலே பெயர் குறிப்பிடாத அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை அன்பு கரன் நட்டி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே இன்னும் பிரதேச செயலகம் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்பதோடும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த இடத்திலே இந்த நிகழ்வு ஏன் நடக்கின்றது, இதனுடைய செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக
महत्व
अब
கண்ணை கிராம மண்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு சஜீந்திரன் அவர்களை சிலர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். இன்று இந்நிகழ்வு இடம்பெற கண்ணை கொண்டு அனுப்பியிருந்த எல்லாம் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டோம். இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் கண்ணை கிராம பொது நலன் சார்ந்த அமைப்புகள் அனைத்துக்கும் நன்றி கூறிக்கொண்டோம். இந்நிகழ்வை இன்று இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அதாவது ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நலன் காப்பகம் உறுப்பினர்களுக்கும் இதை இதற்காக வெளிநாடுகளில் இருந்து நிதிகளை வழங்கிக் கொண்டு நிறுவனத்தை மென்மேலும் சிறப்பாக மேற்கொள்ள அனுசரணை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டோம். அத்துடன் இன்று இந்நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கண்ணை கிராமம் மகாவித்யாலயம் அதிபர் அவர்களை குறித்துக் கொண்டு எமது நிகழ்விற்கு வரவேந்திருக்கின்ற எமது ஆரடிய பிரதேச சபை செயலாளர் அவர்களை விடுத்துக் கொண்டு இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் விடுத்துக் கொண்டு இந்நிகழ்வு மென்மேலும் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்று எல்லாமே இறைவனை நினைவு கொண்டு நம்பி கூறிக்கொண்டு இன்று இந்நிகழ்வு இவ்வாறு இடம்பெறுகின்றது என்றால் முதல் நோக்கம் கல்வி. இப்பிரதேசவாழ் அதாவது கண்ணை கிராமம் என்பது வந்து ஒரு பின்தங்கிய கிராமம். எமது ஆரடைவு பிரதேசத்தில் இருந்து கொஞ்சம் தூர இருக்கின்ற கிராமம். போக்குவரத்து வசதி குறைவான கிராமம். நீர்வளம் இல்லாத கிராமம் அதாவது குடிநீர் வசதி எல்லாவற்றிற்குமாக இந்த இடத்தில் கண்ணை கிராமம் வித்தியாலயமாக இருந்தது. மகாவித்யாலயமாக உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் இங்கு வசிக்கின்ற மக்கள் அதாவது இங்கே வசிக்கின்ற மக்கள் அடுத்தது பெற்றோர்கள் அவர்களது பிள்ளைகளின் கல்வித்திறன் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களது முயற்சியினால் அவர்கள் கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றபடியினால் மகாவித்யாலயமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதற்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்னும் இந்த கண்ணை கிராம பிரதேசத்தில் வாழுகின்ற மாணவ மாணவிகள் சில பேர் எழுத்தறிவு வீதம் அடுத்தது கல்வி அடைவு மட்டும் குறைவாக இருக்கின்றது என்று அந்த இடைவேளைகள் குறைவாக கூடுதலாக இருக்கின்றது என்று சமூக நலன் சார் விரும்பிகள் ஒரே குறை கூறி கொண்டிருப்பார்கள். அதற்காக வேண்டிய என்னவோ இறைவன் அருள்பாலித்து இன்று இப்படி பகுதி நேர வகுப்புகளை நடத்துவதற்கு மக்கள் நலன் காப்பகத்தால் இவ்வாறு ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து மேற்கொள்வதற்கு அவர்கள் அனுசரணை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்தை அபிவிருத்தி என்று பார்க்கும் போது முதலில் அவர்கள் தீர்மானிப்பது கல்வி. என் சொன்னால் கல்வி கற்றவர்கள் தான் எங்கு சொன்னாலும் பிறப்பு. அதாவது கல்வி கற்றவன் தான் எங்கு போனாலும் அவன் தான் கற்ற கல்வியை வந்து மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் முழு முயற்சியோடு ஆத்ம திருப்தியோடும் அவன் அந்த சேவையை வழங்குவான். அதன் வகையில் இன்று இந்நிகழ்வில் வருவதென்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எனது கண்ணை கிராம மகாவித்யாலய மாணவ மாணவிகள் நிச்சயம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் சொன்னால் இவ்வாறு இலவசமாக உங்களுக்கு கல்வி கிடைப்பதற்கு எமது மக்கள் நலன் காப்பகத்தினால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பினை சரியாக பகுதி நேர வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொண்டு இடைவிடாது கலந்து கொண்டு ஆசிரியர்கள் கற்றுத்தருகின்ற பாடத்தை கவனமாக மீட்டல் செய்து தாங்கள் இன்னும் சிறந்த பெறுபவர்களை கிராமத்துக்கும் எமது மகாவித்யாலயத்துக்கும் வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டு இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அவர்கள் தான் இந்த நிதிகளை கையாளுவார்கள். நாங்கள் வெளியிலே இருந்து பிரதேச சபையினுடைய ஆலோசனைகளும் ஏனைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செய்வோம். இங்கே வருகை தந்திருக்கும் எமது ஆலயத்தின் பிரதமர்
அனுப்பவேண்டும் அதற்காக வருகிற மாணவர்களை வருக தராத மாணவர்களை கண்காணிப்பதற்காக இந்த கிராமத்து மக்கள் ஏனைய சங்கங்கள் கலங்கள் உறுப்பினர்கள் விளையாட்டு கழகங்கள் போன்றவை இதில் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டு அவர்களுக்கு எந்த வகையில் அவர்களை பாடசாலைக்கோ சரி இங்கே நடக்கின்ற பிரத்யேக வகுப்புக்கோ சரி அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும் நாங்கள் அதற்குரிய வழிகளைத்தான் எங்களால் காட்ட முடியும் ஏனென்றால் நிறைய தடவைகள் பாடசாலை அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டங்களில் நான் கூறியிருக்கின்றேன் மாணவர் வருகையில் நீங்கள் ஒரு நாள் கல்வி கூட இழந்தால் அதனை மீண்டும் பெற முடியாது ஆசிரியர்கள் அதற்காக தனியாக செலவழிக்க மாட்டார்கள் அப்படியான ஏனென்றால் முப்பது மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருந்தால் முப்பது பேருக்கும் ஒரு ஒன்றாகத்தான் அவர்கள் கற்பிப்பார்கள் ஒரு மாணவர் வராவிட்டால் அடுத்த நாள் அந்த கல்வியை பெற முடியாது ஆனால் இந்த நிலையத்தில் அவ்வாறான மாணவர்களுக்கும் கல்வி ஊட்டப்படுகின்றது ஆகவே விட்ட கல்வியை தொடர்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது இந்த மக்கள் நலம் காப்பகம் நிறுவனத்தாரிடம் நான் ஒரு தேவையை முன்வைக்கின்றேன் இது பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற சனசமூக நிலைய கட்டிடம் அதனை நிபுணர்ந்த சனசமூக நிலைய கட்டிடத்தையும் பின்னர் நிர்மாணம் செய்து ஏனைய ஐந்திலிருந்து ஓயல் வரையான வகுப்புகள் இங்கே நடைபெற இருக்கின்றது இதற்குள்ளும் அந்த வகுப்புகளை நடாத்தி அந்த அந்த கட்டிடத்தையும் புனர்நிர்மாணம் செய்து ஏனைய வகுப்புகளுக்கும் அங்கே வகுப்புகள் நடக்கக்கூடியவாறு பாடசாலை சிந்தனையிலேயே இந்த சமூகத்தை வைத்திருக்க வேண்டியது நமது கடப்பாடு ஏனென்றால் இங்கு பொழுதுபோக்கு வசதிகள் நிறைய இருக்கின்றது அவர்களை அந்த இணைத்திறனான பொழுதுபோக்கு வசதிகளுக்கு உட்படுத்த வேண்டும் ஒன்றில் விளையாட்டு உடற்பயிற்சி சார்ந்த விளையாட்டுகளை ஊக்குவிக்க வேண்டும் அல்லது கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் வெறுமனே மலைகளிலும் ஆறுகளிலும் நாம் பொழுதை போக்கும் நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என கேட்டு இந்த தொடர் உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி தரமைந்து ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் அதே போல மக்கள் நல காப்பகத்தின் இந்த திட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற மூன்று மாவட்டத்துக்கு பொறுப்பான இணைப்பாளர் அவர்களுக்கும் செயற்பாட்டர்களுக்கும் அவருடைய நிர்வாக குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய விக்னேஸ்வரர் ஆலயத்தின் தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் தலைவரும் தற்பொழுதைய அறநெறி பாடசாலையின் அதிபருமாக இருக்கின்ற செல்வநாயகம் ஐயா அவர்களுக்கும் அதே போன்று பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் கனகர் விளையாட்டுக் கழக தலைவர் செயலாளர் அதே போன்று மாதர் அபிவிருத்தி சங்கம் கிராம அபிவிருத்தி சங்கம் அதே போன்று இடத்திலே எங்களை இந்த நிகழ்வுக்கு சகல வழிகளிலும் உதவிய இந்த பெற்றோர்கள் மாணவ செல்வங்களை விசேடமாக பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் கிராமம் அம்பாரி மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம் இந்த வகையில் எந்த ஒரு வகுப்பும் போகாமல் பிள்ளை கற்களை பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அவங்க ஏற்கனவே எங்களுக்கு கிராமம் வந்து மிகவும் பின்தங்கிய கஷ்டப்பட்ட ஒரு கிராமம் அவங்க இங்கிருந்து மேலதிக வகுப்புக்கு செல்ல வேண்டுமானால் அவர்கள் 15 கிலோமீட்டர் தாண்டி செல்ல வேண்டும் அங்கே இந்த கிராமத்தில் முக்கிய பிரச்சனை எங்களுக்கு யானை பிரச்சனை இப்போ மாலை நேர வகுப்புகளுக்கு அவங்க சென்றாலும் அவ்வளவு தூரப்பட்டு கஷ்டப்பட்டு போய் வந்தாலும் வார வழியில் போயினா நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது ஏன்னா யானை பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக அமைகிறது அந்த வகையில் எங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் இப்படி ஒரு வகுப்பு இங்கே திறந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது எங்களோட இந்த மக்கள் காப்பகம் வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு பொக்கிசத்தை கொடுத்தீங்க நாங்கள் சொல்லுவோம் வேண்டாம் அப்படி ஒரு பொக்கிசம் எங்களுக்கு பிள்ளைகள்ற கல்வியே இல்லாத நிலையில் எங்களுக்கு இப்படி ஒரு மேலதிகமான வகுப்பை தந்து பிள்ளைகள இன்னும் முன்னேற்றத்துக்கு இன்னும் அடிப்படையாக இருக்கிற இந்த கற்கை நிறை தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்று சொல்லியும் இதுக்கான நிதியினை வழங்கிய 11 ஹேர் நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்